இன்னைக்கு ஷாப்பிங்காக நாங்க வந்திருக்க இடம் ஃபினிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. ஒரே என்னோட ஊரே எங்குமே போனது கிடையாது, இது உண்மை. ஃபீனிக்ஸ் மால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்தது, அதுல எவ்வளவு சுத்தி பார்த்தேன்னு கூட சத்தியமா ஞாபகம் இல்ல. ஆனா இப்போ இந்த ஃபீனிக்ஸ் முன்னாடி பலடியம் அப்படின்னு ஒரு மால் இருக்கு. யாரு இங்கிருந்து ஒரு சுரங்க பாதையில தான் அவங்களே இந்த மால் அமைச்சிருக்காங்க. ஆமா, அதுக்குள்ளதான் ஷாப்பிங் போக போறோம். பார்க்கிங் ஏரியாக்கு வந்துட்டோம். காலியா இருக்கு, மாலே காலியா இருக்குப்பா. திங்கக்கிழமை வந்தா இது ஒரு அட்வான்டேஜ், யாரும் நம்மள தொந்தரவே பண்ண மாட்டாங்க. ஹலோ ஆல் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்குதான் வந்து முதல் முறையா நானும் காயத்ரி மட்டும் தனியா ஒரு ஷாப்பிங்காக வந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் தனியா எங்கேயும் வெளில போனதில்லை. ஸோ இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து லீவ் அப்படின்னு சொன்னோன்னே நேற்று ஈவினிங்கே பிளான் போட்டோம். சரி, ஓகே, நம்ம நாளைக்கு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு. ஸோ என்ன ஷாப்பிங், ஏது ஷாப்பிங் அப்படிங்கறத தான் நீங்க வந்து இந்த ஒரு பார்ட்டை மட்டும் சென்சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சென்சார் பண்ணதான் பாக்குறேன். எங்களோட பிளான். சரி, இன்னைக்கு நாங்க மார்க்கெட் சிட்டி, நம்ம சென்னை வேளச்சேரியில இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. சூப்பர் மார்க்கெட் மாதிரி மால்க்கு நாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபீனிக்ஸ் மால்ல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இல்லை அப்படிங்கறத நாங்க இப்ப போய் பார்க்க போறோம். மெயினா வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ண போறோம். எதோ வாங்குறோமோ இல்லையோ ஒன்னு வாங்க போறோம், மற்றது எல்லாம் விண்டோ ஷாப்பிங் தான். ஸோ அந்த வாங்க போற ஐட்டம் மட்டும் நாங்க காட்ட மாட்டோம், அதை தாண்டி மீது எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம், வாங்க போகலாம். ஓகே, ஸோ லிஃப்டில் ஏறி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% சேல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்கேனா நம்மளோட ஹெச்என்எம்ல. ஸோ ஹெச்என்எம்ல 70% சேலா? சரி, ஓகே, போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போனால் அங்கே காயத்ரி அடித்த லூட்டிக்கு ஒரு அளவே இல்லை. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என்ன காயத்ரி பார்க்குற? பாப்பாவோட செக்ஷன். பாப்பா செக்ஷனா? இல்லை, இது வந்து நம்ம போட்டு தான் ட்ரெண்ட் தெரியும். அது வந்து டியூப் டாப். டியூப் மட்டும் தான் இருக்குது. எதுக்கு சிரிக்கிற? இப்படி எதுக்கு சிரிக்கிற? இதோட ஒரு பெனிஃபிட் உனக்கு புரியல காயோ. இது வந்து ஒரு டீ-ஷர்ட். சரியா, இந்த டீ-ஷர்ட் கீழே வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கணும். சொல்லு, நீயே சொல்லு. பார்த்தோன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கா? நீ வந்து செக்யூராக போட்டுக்கிட்ட அப்படின்னா, சில பேர் வந்து லோ வேஸ்ட் ஜீன்லாம் போடுவாங்களே, போடும்போது லோ வேஸ்ட் இன்னும் லோ வேஸ்ட் ஆகி உள்ளே இருக்கிற பேண்டிஸ்லாம் தெரியும்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒயிட் வச்சுருக்கேடி, ஓயம் ஒயிட்டே இருக்கு. ஒயிட் வாங்க, கர நல்லது. இது எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அதுக்கு வாங்கி போட்டுக்கிறேன். உனக்கு புரியல எங்க பாரு. உனக்கு தாண்டி புரியல, இங்க பாரு நீ. எங்க அப்பயால் பெருசா தெரியுதான்னு பார்த்தேன். இப்ப பாரு பெருசா தெரியும். தெரியுது. அதுல ஒரு தத்துவமே எனக்கு இருக்கு. வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தள்ளி வச்சு பார்த்தா சின்னதா தெரியும். ஆனா ரொம்ப சின்னதா தெரியுது. நீ
ஜம்ப் சூட், சரியா? ஜம்ப் சூட்டில் வந்து கீழே வந்து உங்கள் கால்களில் உள்ளே விட்டு இதை அப்படியே மேலே தூக்கி போய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட்டு வீட்டில் தூங்கும் போது போடுறதுக்கு இதை போட்டுலாம் வெளில வரக்கூடாது. வேறு உனக்கு புரியலல்ல, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போய். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த அக்கா வந்து ஒரு ட்ரௌசர் போட்டு நைட்டியா தொட்டிலாம் தொட்டிலாம் நைட்டியா இல்ல, ஆக்சுவலா இதுதான் மாடர்ன் டே நைட்டின்னு நினைக்கிறேன். பொதுவா நைட்டில வந்து கையெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டுருப்பாங்க, ஒரே கயிறை வந்து எல்லாத்துலயும் அட்டாச் பண்ணிருக்காங்க. அதுல பாருங்க ரெண்டு கண்ணு, ரெண்டு மூணு கலர் எல்லாம் இருக்கு. என்ன கலர் வேணுமோ நம்ம வாங்கி இதை நம்மளே தைச்சிக்கலாம். அந்த காலத்துல நம்ம வந்து இந்த கயிறு கூட வயர் கூட எல்லாம் எடுத்துக்கோங்களேன், அந்த மாதிரி வயர் பேக் ஓப்பனா இருக்கும். நம்ம ஏதாவது வாங்கணும்னா அப்படியே அவங்க எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் இது வாங்கலாம்னு இருக்கேன். என்னோட மேக்கப் டியூட்டோரியல்ல எல்லா வரலையும் மோதிரம் போட்டுக்கலாம். இதையும் வாங்க ஜான், எனக்கு ரொம்ப கம்மி தான். அப்படியே கீழே போட்டு அவங்க மாட்டிப்பாங்க. பொருளும் வாங்கல, திங்ஸ் எடுத்து வைக்கல. இப்ப தெரியுது உன்னோட இருக்கு. என்ன ஆசை? நம்ம வாழ்க்கை வாழ்றது எதுக்காக அப்படின்னா, நமக்கு சம்பாதிக்கிறதுல எதுக்காக, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக. எனக்கு சந்தோஷம் அப்படின்றது ஒண்ணு எதுல இருக்கு அப்படின்னா, இந்த செருப்பு வாங்குறது, சரியா? இந்த மாதிரி ஒரு தடவை ஷாப்பிங் வரும்போது ஒரு நாலு செருப்பாவது நான் வாங்கிடுவேன். நாலு செருப்பு போதுமா? என் வீட்டுல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு செருப்பு இருக்குன்னு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு க்ளோசெட் ஃபுல்லா மக்களே பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளோசெட் ஃபுல்லா இப்படி இங்க பாரு, இந்த மாதிரி ஷூஸ் தனியா, இந்த மாதிரி வெஜ்ஜஸ் தனியா, வீடு மட்டும் செருப்புலே இருக்கும். பொருள்லாம் வந்து வெளியெடுத்து வச்சுட்டு அது செருப்பு மட்டும் வச்சிருப்பீங்க அதானே? இல்ல இல்ல, நிறைய பேர் அப்படி இருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம எப்ப ஆகும் அப்படிங்கறது தான் வந்து. என்ன ஜான் பாத்துருக்கேன், எலாஸ்டிக் சரியா இருக்கான்னு பாத்துருக்கியா? இல்ல சைஸ் கரெக்டா இருக்குமான்னு பாக்கறேன். அதாவது கை விட்டு உள்ள பார்த்தா அப்படி தெரியும் உனக்கு? இல்லை இப்படிதான் போட்டுக்கணும். நான் ட்ரையல் ரூம் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஈஸியாக ஒரு டெக்னிக் இருக்கு. இப்போ நம்ம வந்து எங்கே துணி எடுக்க போனோம்னா நம்ம டைம் இருக்காது, நிறைய இடத்துல
ட்ரையல் ரூமில் கூட்டம் நிற்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ ஒரு ட்ரெஸ் உனக்கு பத்துமா இல்லையா அப்படின்னு இப்படி கை வச்சாலே உனக்கு ஃபீல் ஆகும்ல. நீ இப்படி கை விட்டு ஒரு ட்ரெஸ் போடும்போது அந்த ட்ரெஸ் இதுக்கு மேலே உனக்கு உடம்புல இறங்குமா இறங்காதான்னு ஒரு ஃபீல் இருக்கும். இது மேலே ஸ்ட்ரெச் ஆகலை அப்படின்னா அது உனக்கு டைட்டாக இருந்தாங்க, கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகும்போது அது உனக்கு கரெக்டாக இருக்குன்னு. நான் அந்த மாதிரி தான் என்னோடய சைஸ் கரெக்டாக இருக்கா இல்லையானு பார்ப்பேன். அதான் பார்த்தேன் ஒல்லியா இருக்கவங்களுக்கு ஓகே, கொஞ்சம் பெருசா இருக்கும். நானே பெருசா தானே இருக்கேன் பாரு, எனக்கே நான் அப்படிதான் பாப்பேன். அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஈஸியா. ஹேர் ஸ்டைல்லாம் களையாம அப்படியே ட்ரையல் ரூம் போகாம ஜாலியா மேக்கப் களையாம இடத்துலயே நீ வந்து உன் சைஸ் பார்த்துட்டு அப்படியே வாங்கி. நல்ல விஷயம். மொத்தத்தில் H&M பண்ண வேண்டிய ரவுஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஸ்டார்பக்ஸ் இருந்தது. ஸ்டார்பக்ஸில் ஆளே இல்லை அண்ட் கண்டிப்பாக அங்கே எப்படியும் பழைய ஸ்டாக் தான் வச்சுருப்பாங்க, அங்கே போனால் நல்லா எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாப்பா ரொட்டி போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தா. என்ன என்ன கடை? பாப்பா ரொட்டி. பாப்பா ரொட்டியா? நம்ம என்ன ரொட்டி வாங்கி தரப்படியா? பண்ணு தான் வந்து ஃபேமஸ், பயங்கர சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. சரிங்களா, அதுவே கொஞ்சம் ஏசி ரூமில் உட்காந்து கொஞ்சம் நிறையா வெண்ணெல்லாம் நிறைய தடவி தருவாங்க, ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், என்னோடய ஃபேவரட் கடை, வாங்க சாப்பிட்லாம். ஓகே. என்னடி பண்ணு 330 ரூபான்னு போட்டிருக்காங்க? அதான் நான் சொன்னேன்ல, நம்ம டீ கடையிலன்னா 30 ரூபா தான் வாங்கிடலாம். 5 ரூபா தானே டி பண்ணு? 5 ரூபா வரி. ஆமாம் ஆனால் வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பண்ணு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா ருசியாக இருக்கும், அதனால் வந்து நல்லா ருசியாக இருக்கும். ஆமாம், ரெண்டுமே ஒன்று தான். நான் இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொன்னேன். அதனால சாதாரணமாக நம்ம டீ கடையில் போய் குடிக்கிற அதே டீ பண்ணு தான் இங்கே 335 ரூபா போட்டிருக்காங்க. பாப்பா மில்க் டீ வித் பண்ணா கேட்டா பால் ஊற்றி தாம்மா டீ போடுவாங்க, ஆனால் 335 ரூபாய்க்கு இதில் அப்படி என்ன இருக்குன்னு தெரில. இவள் வேற என்ன கூப்பிட்டு வந்திருக்கா, அப்படி என்ன இருக்குன்னு நான் வந்து பார்க்குறேன். யோயோவா? ஓகே. டீ வந்து 185 ரூபா. என்ன ஒட்டகப்பாலில் டீ போடுவாங்களா? இல்லை அந்த கப்பு ஸ்பெஷல், டீயோட கப். இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி, என்னடி இது அநியாயம் பண்ணுறீங்களே. நான் அந்த பண்ணுக்காக தான் வந்தேன், இந்த பாரு எனக்கு வாங்கி தெரியாது, நான் போயிருந்தேன் சொல்லிட்டேன். சரி, பண்ணு தானே, எத்தனை பண்ணு வேணால் வாங்கி தரேன், இந்த பண்ணு கடையே வாங்கி தரேன் உனக்காக இல்லாத பண்ணா. அவ்வளோதான், இல்லைன்னா நான் வரமாட்டோம் கூட. ஏ இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமாடி, எதுக்கு இவ்வளோ வேலை போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, ஓ வீடியோ எடுக்கிறதுக்கு பண்ணு வாங்கி கொடுத்தா போதுமா? சாம சாம. ஓகே, சந்தோஷமாக. ஐயோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு டவுட், ஏன் பண்ணல மட்டும் நான் கட் பண்ணும்போது வெண்ணெய் கம்மியாக வருது இங்கே பாரு, வரவே இல்லை. ஆனால் ஹோம் பண்ணல பாரு, அவங்களே இவ்வளோ வெண்ணெய் வருது. அது மட்டும் ஏதோ வந்து அவர் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல. கடையை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும் பண்ணுல வெண்ண வரலன்னு ஃபீல் பண்ணியே. உன் காஃபில ஏதோ பேய் இருக்கு. யாரு பேய்? இல்ல, அது என்னோட ஃபேஸ் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அந்த பொண்ணு பொட்டு மட்டும் இல்ல வச்சிருந்தேன், பொட்டு வச்சது என்ன மாதிரி இருக்கு. காயத்ரி அப்படியே இருக்கு. காயத்ரி என்ன மாதிரிதான் இருக்கு நிஜமா, பெரிய பெரிய கண்ணு. அவர் என்ன பார்த்துட்டு உடனே வரைஞ்சிட்டாரு, அவ்வளவு என்ன பிடிச்சு போச்சு அவருக்கு. ஆனா என்னோட டீல ஒண்ணுமே இல்ல. அதான் உனக்கு வெண்ண ஜாஸ்தி, எனக்கு வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இந்த காயத்ரி முத்துராசி நீ தானே கொண்ட? தெரியாது, சொல்ல மாட்டேன். அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க, டேரக்டர் அடிச்சுடுவாரு. ஓ நீ பண்ணு வாங்கி கொடுத்தே உண்மையை கரெக்ட் பண்ணலாம், சொல்லவே மாட்டேன். என்ன உங்களுக்கு தெரியுமா? இன்னுமா அதை உடல நீங்க இந்த கொண்டை எப்படி போட்டீங்க? நார்மலா எப்படி போட்டு கட்டுறீங்க? மொத்தத்தில் அந்த பொண்ணுங்களுக்கு இங்கே கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சுட்டு என்னையே செல்ஃபி ஸ்டிக்காக வேறு யூஸ் பண்ணாங்க. நீங்கள் தான் ஹிட்டாக இருக்கீங்க, நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மினி ஷோக்குள்ளே போனோம். ஸோ மினி ஷோக்குள்ளே போனால் நான் எப்போவுமே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுவேன். இந்த வாட்டி காயத்ரி ரொம்ப எக்ஸைட் ஆனால் அண்ட் இந்த கட்லரி வந்து அங்கே இருக்கிற கட்லரி இதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் இது வாங்கினேன். என்னது? டெடி பேர் தான். இது டெடி பேரில் பேர் சொல்லு. பேர் பேர், வெறும் பேர், டெடி பேரில். டெடி எங்கே இருக்கு? அந்த அந்த பக்கம் இருக்குது. சேர்த்து சொன்னேன். இங்கே எங்கடி டெடி பேர் இருக்கு? சீல், என்னென்னமோ கரடி பொம்மை, குரங்கு பொம்மை,
ஆனா இங்க தான் இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். சாஃப்ட் டாய்ஸ் அங்கே இருக்கக்கூடியது என்னோட மிகப்பெரிய ஃபேவரட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் அண்ட் ரூம் ஃப்ரெஷ்னஸ், கார் ஃப்ரெஷ்னஸ் இதெல்லாம் தான் எல்லாம் ஆர்கனைசர்ஸ். நீ இதில் கபோர்டில் வைக்கலாம், வார்ட்ரோப்பில் வைக்கலாம். க்யூட் க்யூட்டா இப்படி தான் இந்த ஸ்டோர்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. தெரியல ஒரு விஷயம் என்ன, நான் தான் அந்த க்யூட், நான் தான் இன்னும் இந்த வெரி க்யூட். இந்த ஏய் இங்க இந்த டூத் பிரஷ்லாம் சூப்பரா இருக்கும், நான் வாங்க போறேன், நீ வாங்குறியா? ஏன் சாதாரண பிரஷ்ல பல்லு வைக்காம பல்லாளுங்க? இது சாதா டூத் பிரஷ், டூத் பிரஷ் என்ன டூத் பிரஷ் சொன்னாங்க. ரெண்டு பிரஷ் செட்டோ நான் வாங்க போறேன். நீங்களாம் ப்ரஷ் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை மாற்றுவீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ், பட் மந்த்லி ஐ மீன் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி மாற்றுவேன். பட் அது வேற, அதோட பர்பஸே வேற. டம்ளர் இருக்கு, ப்ரஷ் இருக்கு, சோப் இருக்கு, டவல் இருக்கு. அது எதுக்கு தெரியுமா அந்த டம்ளர்? வாய் கொப்பளிக்கிறது. கண்டுபிடிச்சிட்டேன், ஏன் வாய் இப்படி எடுத்து கழுவ முடியாதா? இதில் நம்ம ஷூட்டிங்க்கு இளநீர், அதுக்கப்புறம் ஜூஸ் இதெல்லாம் ஊற்றி குடிக்கலாம். இதில் தான் குடிப்பியா அப்படி நீங்கள் கேட்பீங்க, டம்ளர் கொடுத்தா கூட குடிச்சுப்பேன். இருந்தாலும் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, அதனால கே சரி அப்போ வாங்கிக்கோ. க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரியே, க்யூட் தேங்க்ஸ். ஏன் கப் மாதிரி எதுவும் இல்லையா? இவ்வளோ அழகாக இருக்குது, இதை போய் குப்பை தொட்டி யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது, இதை போய் குப்பை தொட்டி அப்படி நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரி அப்போ இதில் காஃபி ஊற்றி குடி, சூடு தாங்க. நெக்ஸ்ட் வந்து மினிசோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட சாஃப்ட் வைப்ஸ் இதெல்லாம் தாண்டி சானிட்டரி பேட்ஸ். சானிட்டரி பேட்ஸ் வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் அண்ட் ஜீரோ ஜிஎஸ்டியோட அங்கே கிடைக்கும். அண்ட் காட்னி சாஃப்ட் இருக்கக்கூடியது வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ நான் எப்போவுமே வந்து மினிசோவில் தான் வந்து என்னோடய சானிட்டரி நாப்கின் வாங்குவேன். ஹெவி நைட்ஸ்க்கானது இது. ஸோ இதையும் வாங்கிட்டு பில்லிங் போடலாம் அப்படின்னு போனால் காயத்ரி ஒரு உண்டியலோடு நின்றுட்டு இருந்தா. அது உண்டியெல்லாம் அது என்னன்னு தெரியல, என்னங்கிறத நாங்கள் வந்து கூட அரேஞ்ச் பண்ணிக்கணும். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபில்டர் ஸ்டோரேஜ் பாக்ஸா? காயின் பாக்ஸ். காயின் பாக்ஸ் மாதிரி இல்லையா? இதில் என்ன போடுவாங்க? இப்படியா காயின் போட்டு வைப்பாங்க? அப்பா இந்த கத்தி எங்கள் அம்மா கேட்டாங்க, நல்ல வேலை. இது என்ன? இது வந்து தேங்காய் தோண்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது ஆக்சுவலி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது, ஆனால் இது எங்கள் அம்மா தேங்காய் தோண்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சொன்னாங்க. ஹவ் வாஸ் யுவர் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மீ? இட்ஸ் ப்ளஷர் டு மீ. உனக்கு இங்கிலீஷ் புரியாதனால நான் தமிழ்ல சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டேன். பிராண்டை காட்டிட்டு அது என்னென்ன காட்ட மாட்டேன், அதான் சர்ப்ரைஸ். ஓகே, ஸோ இங்கேயும் நிறைய வாங்கிட்டோம் அப்படி நீங்கள் நினைச்சிங்க. எல்லாமே சுத்தணும், ஆனால் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து காசு நிறைய செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்டு. எல்லா கடையும் ஏறி நாங்கள் எல்லா பொருளையும் பார்த்துட்டோம். ஒரு ஒரு தடவை வந்து வாங்குவோம், உங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். நான் சொல்ல மாட்டேன், அவள் சொல்லுவாள். அப்போ நீ இன்னொரு வாட்டி வரமாட்டேன் என் கூட, நான் பண்ணு வாங்கி தரேன், நீ வீடியோ எடுத்து கொடு. பண்ணுனாலே வந்துடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த பண்ணுக்காக நான் திருப்பி வருவேன். எந்தெந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு ஏதாவது புது விஷயமா வாங்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது யாரும் வராங்க? யாரும் என்ன பார்ப்பீங்க? சத்தியமா நாங்கள் காசு கொடுத்து இல்லை, ரெகுலராக என்ன பார்ப்பீங்க? பார்ப்பீங்களா? முத்துராச கொன்னது யாரு? அது வந்து இனிமேல் தான் கண்டுபிடிப்பாங்க. நாங்க சொல்ல மாட்டோம், எங்களுக்கே தெரியல. ரெண்டே ரெண்டு பேர் வந்தா கூட செம ஜாலியா இருந்தது. காயு மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. ஒரு ஒரு தடவை இந்த ஃபீனிக்ஸ் மால் வரும்போது இந்த பலடியம் குள்ள வந்து இந்த பார்க்கிங் எப்படி போறது அப்படின்றத மறந்து போயிடுவேன்.
கொஞ்ச நேரத்துல அவ என்ன தொலைச்சிருப்பான் தொலைச்சிருப்பான் ஐயோ குழந்தை பாவம் என்ன ஒருத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான் ஓ ஓகே என்ன நடந்தது அப்படின்னா அந்த பார்க்கிங் போகிறதுக்கு எங்களுக்கு வழி தெரில அப்புறம் காயத்ரி தான் காப்பாற்றி என்ன கூட்டிகிட்டு வந்தா ஸோ கீழே வந்து பார்த்தா பார்க்கிங்கில் ஒரு கார் கூட இல்லை எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ஐயோ என்னடா இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னா நாங்கள் 3:30 ஒரு 4:00 மாதிரி போனோம் நாங்கள் மால் விட்டு வெளில போகும்போது இட் வாஸ் 9:30 கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து உள்ளே இருந்திருக்கோம் இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நாங்கள் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சு போகும்போது அந்த பார்க்கிங்கில் கேஷ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க இருப்பாங்களே 5 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒரு 200-250 ரூபாவது பார்க்கிங்க்கு வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் சேவ் பண்ணோம் அன்றைக்கி தட் வாஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபன் பார்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் இட்ஸ் மீ ஜனனி சைனிங் ஆஃப் பை பை